இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, நிறைய நேயர்கள் வந்து யக்ஷர்கள் பற்றியும் யக்ஷினிகள் பற்றியும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் என்ன, இது எந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணணும் யக்ஷர்களுக்கும் யக்ஷினிகளுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துடணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா சில பேர்லாம் ஒரு சில யக்ஷினிகள் பேரும் யக்ஷர்களோட பேர்லாம் சொல்லி இதுக்குள்ள மூல மந்திரம் கொடுங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகத்தை நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்லி கொடுத்துடணும், அடியேனுக்கு தெரிஞ்ச வகையில் சொல்லிடணும்ன்றதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த தொகுப்பு போட்டேன். அதனால் இதில் வந்து அதில் நான் சொல்கிறத பாசிட்டிவான விஷயங்களையும் எடுத்துக்கோங்க, அதில் வரக்கூடிய விஷயங்களையும் தயவு செஞ்சு அனுபவபூர்வமான 5 தலைமுறையாக அதில் இருக்கும். அது நம்ம சொல்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முடிவுகள் உங்கள் கையில். சரி, இந்த யக்ஷர்கள் யக்ஷினிகள் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து ஒவ்வொரு உலகங்கள் உண்டு அன்பர்களே. அப்போ அந்த பாதாள உலகம்னு ஒன்று உண்டு, அதே மாதிரி வந்து தேவ உலகம்னு ஒன்று உண்டு, அதே போல் யக்ஷ உலகம்னு ஒன்று உண்டு. அப்போ அந்த யக்ஷ உலகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 64 யக்ஷினிகளும் 64 யக்ஷர்களும் உண்டுங்கிறது உண்மையே. அப்போது இவங்க வந்து ஒவ்வொரு யக்ஷினிகளுக்கும் ஒவ்வொரு யக்ஷர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தன்மைகள் உண்டு. அப்போது அது ஒவ்வொரு யக்ஷினிகள், சில யக்ஷினிகள் வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து காதில் வந்து சொல்கிறதும் உண்மை. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து ஒரு சில யக்ஷினிகள் வந்து நமக்கு உதவிகள் செய்வாங்க. அது தன சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மை. அப்போது இதில் நம்ம என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யக்ஷர்கள் யக்ஷினிகள்ங்கிறது வந்து அது மட்டுமே வச்சுட்டு அவங்கள்ட்ட போயிடக்கூடாது. அவங்க ரொம்ப ஒரு அந்த தேவதைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உக்ரஸ்வரூபமாக இருப்பாங்க. அப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த யக்ஷினி வசியம் அப்படின்னு போகும்பொழுது, இப்போ ஆண்களே ஒரு யக்ஷினிக்கு வந்து நீங்கள் அன்பாகணும், அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு அன்பாகணும், வசியம் என்பது அன்பு புரிஞ்சுக்கணும். அப்போ ஆகணும்னு நினச்சி அதுக்குள்ள பூஜைகள் 48 பூஜைகள் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வரும்போது இடையில வந்து உங்களுடைய மன சஞ்சலம் படுற மாதிரி சில விஷயங்களை செஞ்சிருவாங்க, புரியுதுங்களா? அப்போ வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. இதில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது, டேஞ்சரஸான விஷயங்கள் இருக்குது. அது அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் போய் பண்ணும்பொழுது என்ன ஆகிடும்னா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணத்துலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அப்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் வேறு ரூட்டில் கொண்டு போயிடும். அதனால் இதெல்லாம் அதுக்குள்ள பாதகங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சாதகங்கள் இதுக்கெல்லாம் மீறி அவங்கள ஒரு தாயாக இருக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படின்னு பண்ணும்போதெல்லாம் இதுக்கு நல்ல ஒரு கற்ற குருமாரோட அந்த மாதிரி அருளோட தான் நீங்கள் அதெல்லாம் பண்ணணும். அப்படிங்கும்போது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் நான் என்ன எப்பயுமே சொல்லுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி தேவதாஸ்ட்ட நீங்கள் போய் வழிபடுறத விட இந்த யக்ஷர்களுக்கும் யக்ஷினிகளுக்கும் உள்ள அரசர் யாருன்னா யக்ஷராஜர். அவர் யார் அப்படின்னா குபேரர். அந்த குபேரரோட வழிபாடுகள் பண்ணும் பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் தலைவர் இந்த யக்ஷர்களுக்கும் யக்ஷினிகளுக்கும். 64 யக்ஷர்களுக்கும் 64 யக்ஷினிகளுக்கும் தலைவர் யாருன்னா குபேரர். அப்போ அவரோட வழிபாடை நீங்கள் செஞ்சுன்னு போயிருங்க. இது வந்து உங்களுக்கு ரிஸ்கே கிடையாது. அப்போ நீங்கள் பண்ணும்பொழுது, ஏன்னா ஒவ்வொரு யக்ஷினிகளுக்கும் ஒவ்வொரு யக்ஷர்களுக்கும் ஒவ்வொரு மூல மந்திரங்கள் உண்டு. அவங்களுக்குன்னு நீங்கள் பண்ணும்பொழுது திருப்பியும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ரொசீஜர் படி போய் போய் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றி உங்களுடைய வாழ்வியல் ரீதியாக மாற்றிக்கிட்டு அதுக்காக ஒரு விஷயத்தை அடையணுன்றதுக்காக இப்படிலாம் நீங்கள் பண்ணுறத விட இந்த யக்ஷராஜரான குபேரரோட வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அப்போ நீங்கள் வழிபடும் பொழுது உங்கள் சங்கல்பத்தில் என்ன பண்ணுங்கன்னா, யக்ஷராஜரே அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். குபேரருக்கு இன்னொரு பேர் யக்ஷராஜரே. யக்ஷராஜரே, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும். இதை சங்கல்பமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் கீழே இருக்கக்கூடிய 64 யக்ஷர்களும் 64 யக்ஷினிகள்னால் வரக்கூடிய நல்ல பலன்களை வந்து நீங்கள் யக்ஷராஜரா, யக்ஷர்களோட தலைவர் இல்லையா, யக்ஷினிகளோட தலைவர் இல்லையா அப்படிங்கும்பொழுது அதில் வரக்கூடிய நல்ல பலன்களை எனக்கு வாரி தருவாயாக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது இந்த மந்திரத்தோட தன்மை. அரை மணி நேரம் அந்த ஜபம் பண்ணாதான் அதோட பொருள் இது தான், சரிங்களா? அப்போ அதில் என்ன வரும், இது அதில் உள்ள மந்திரங்கள் சொல்லி சொல்லி அவரை போற்றி வழிபட்டு
அதுக்கப்புறமா இதோட ஓவரால் கண்டென்ட்டோட அர்த்தம் இதுதான். இதை நீங்கள் ஹிந்தியில் மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம், இங்கிலீஷில் நினச்சிக்கலாம், தமிழில் நினச்சிக்கலாம், மலையாளத்தில் நினச்சிக்கலாம். இதை மட்டும் சங்கல்பமாக நினச்சிண்டு நீங்கள் செய்ய வேண்டியது அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, இதில் நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி நல்ல அந்த குபேர சம்பத்து, அதே மாதிரி நல்ல செல்வ செழிப்பு நிறைய விஷயங்களில் வரணும்னா என் அன்பார்ந்த நேயர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள். ஒரு 48 நாள் நான்வெஜ்ஜே சாப்பிடாதீங்க. அதே மாதிரி இந்த உடல் ரீதியான இருக்கக்கூடிய அந்த இந்த முடிகளாக இருக்கட்டும், அவங்க ஜெனிட்டல் ஆர்கன்ஸில் இருக்கலாம், அவங்க ஆம்பிட்டில் இருக்கலாம், இதெல்லாம் நல்லா க்ளீனாக பண்ணிட்டு உங்களை அதே மாதிரி நல்ல மனம் கமழக்கூடிய பொருள்கள் லைக் ஜவ்வாது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களை நீட் அண்ட் டைடியாக ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டாகவே இருந்தாலும் டெய்லி கொஞ்சோண்டு ஸ்வீட் சாப்பிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க. அப்போ நீங்கள் அதை ஆரம்பிக்கிறது வந்து அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமியில் மனசார இந்த சங்கல்பத்தை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வந்து குபேரரோட படம் இருந்ததுன்னா வச்சு நீங்கள் வழிபடுங்க. இதை தனிப்பட்ட குபேரராக வச்சு வழிபடுறது நன்மை, சரிங்களா? அப்போ நீங்கள் தனிப்பட்ட குபேரர், ஒரு சில பேர்லாம் லாஃபிங் புத்தா வச்சு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அது லாஃபிங் புத்தா வந்து குபேரர் கிடையாதுங்க. குபேரர்னால் நீங்கள் இதுக்கு அர்த்தம் புரிஞ்சுருப்பீங்க. எக்ஸ்ட்ரா ராஜர்னா அப்போ அவர் எந்த அளவுக்கு உக்ரமாக இருப்பார் யோசிச்சு பாருங்கள். அதுதான் அப்போ நிறைய பேர் குபேரரோட படமும் நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாக வாங்கியிருக்கீங்க. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக அந்த குபேரரோட திருவுருவ படத்தை வாட்ஸ்அப் மூலமாக வாங்கி நீங்கள் பிரிண்ட் எடுத்து பண்ணிக்கலாம். நண்பர்களே, அந்த படத்தையும் எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் வச்சுக்கோங்க. அந்த சிவலிங்கத்தை வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த சிவலிங்கமும் உங்களுக்கு வேணும், அந்த பானலிங்கமாக நம்ம தரோம், அது வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பக்தியோடு வழிபடுறவங்களுக்கு நம்ம இலவசமாக தான் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்தும் வாங்கிக்கலாம். அதை வந்து முன்னாடி அவர்கள் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் மனசார நினச்சிட்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், மல்லிகை பூவால் அர்ச்சனை பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஓம் எக்ஷராஜாய நம, ஓம் எக்ஷராஜாய நம, ஓம் எக்ஷராஜாய நம அப்படின்னு சொல்லி மல்லிகை பூவால் போட்டுட்டு நான் சொன்ன சங்கல்பத்தை, சங்கல்பம்னா பிரார்த்தனையை மனசார நினச்சிட்டு பண்ணிகிட்டே வாங்க. இதை பண்ணிகிட்டே வரும்பொழுது சில அமானுஷ்யமான சக்திகள் உங்களுக்குள்ளே வர்றதை நீங்கள் ஒரு ஸ்டேஜில் உணர்வீங்க. இதுக்கு நெய்வேத்தியம் என்ன பண்ணணும், ஸ்வீட்டு வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட்டை வச்சுட்டு இந்த பூஜைகளை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு நாள் பண்ணுறீங்கன்னா ஒரு 48 நாள் விடாமல் செய்யுங்க. பெண்களாக அன்பான சகோதரிகள் நீங்கள் பார்க்குறவங்க, தாய்மார்கள் பார்க்குறீங்கன்னா அந்த 5 நாட்களில் வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க, தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. இந்த ஒரு மண்டல காலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் பொருளாதார ரீதியாகவும் சரி, அதே மாதிரி அடுத்த லெவல் முன்னேற்றங்களும் சரி, உங்கள் வாழ்க்கையில் உறுதியாக திண்ணமாக தெரியும். அதே மாதிரி சில அமானுஷமான விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தவங்க உங்கள் முன்னாடி நிற்கிறதெல்லாம் உங்களுக்கு மனசெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும். அடுத்தவங்க இவங்க இதை தான் நினைக்கிறாங்க, இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, அதே மாதிரி இவங்க நம்மள பொய்யா பேசுகிறாங்க, இதெல்லாம் தோணும். தோணினாலும் மனசுக்குள்ளே நினச்சி சிரிச்சிட்டு அதை அப்படியே ரசித்து விட்டுறணும். அதையே போய் நீங்கள் வெளியே பேசக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில சக்திகள் உங்களுக்கு மனசுக்குள்ளே கிடைக்க அதை போய் ரிவீல் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடுது அப்படின்னா அதை போய் அவங்க வந்து அவங்களுக்கு தோன்றதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்க உங்கள் எனர்ஜி லெவல் ஏறிடும். அந்த எனர்ஜி அட்டைன் ஆகும்போது ஒரு ஸ்டேஜில் மிகப்பெரிய அமானுஷங்கள்லாம் தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் புரியும் போது அமைதியாக 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷமோ அதை பழக்கமாக பண்ணிகிட்டே வரும்போது, பூஜைகளாக பண்ணிட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்க கேலண்டர் வேணுங்கிறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தகவல்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவ சிவ ஓம்.